வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது கேஆஸ் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸ்ல மொத்தமா 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோட்மே ஆவரேஜா 50 மினிட்ஸ் டியூரேஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு மீடியம் சைஸ் சீரிஸ் தான். இந்த சீரீஸ் கிரீக் மைத்தாலஜியை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு ஃபேண்டசி டிராமா. அதாவது கிரீக் மைத்தாலஜின்னு ஒன்னே ரொம்ப பழைய காலத்துக்குலாம் போவாதீங்க, மாடர்ன் வெர்ஷன் ஆஃப் கிரீக் மைத்தாலஜி அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அதாவது ஜியூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிங் ஆஃப் காட்ஸ், அவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு இன்செக்யூர்னஸ், அதுக்கப்புறம் அந்த மூணு உலகத்திலையும் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி தான் இந்த சீரீஸ் டிராவல் ஆகும். ஆக்சுவலி இந்த சீரீஸோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஜியூஸை காட்டுவாங்க. இவர் தன்னோட மனைவியான ஹெரான், மகனான டியோனசிஸோட ஒலிம்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உலகத்துல பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. அங்க இருந்துட்டே பூமியில நடக்கிற எல்லாத்தையுமே வந்து மானிட்டர் பண்றாரு, அண்ட் அண்டர் வேர்ல்ட்ல நடக்கிறதையும் மானிட்டர் பண்றாரு. இவருக்கு திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குது, அதாவது நெத்தியில ஒரு சுருக்கம் உழுது. அந்த சுருக்கத்துக்கு காரணம் என்ன அப்படின்ற மாதிரி ப்ராஃபஸியில பார்க்கும் போது அப்போ ஒரு விஷயத்த பாக்குறாரு. அதாவது இந்த மாதிரியான ஒரு லைன் விழுந்துச்சு அப்படின்னா இவரோட எம்பையர் அப்படின்றது டவுன் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த உணர்றாரு. சோ இதை இப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக டெஸ்பரேட்டா நிறைய விஷயங்கள் பண்றாரு. அதெல்லாம் என்ன அப்படின்றது தனி பிளாட்டா போகும். அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா எர்த்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள், அதாவது எர்த்ல இருக்கிற நிறைய பேருக்கு வந்து தங்களுக்கும் கடவுளுக்கும் கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற ஒரு சில விஷயங்களை உணர்றாங்க. சோ அதுல ஒருத்தங்க தான் ரெடி. இவங்க தன்னோட பார்ட்னரோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, எதிர்பாராத விதமா இறந்து போயிடுறாங்க. இறந்து போன அவங்க வந்து அப்படியே அண்டர் வேர்ல்டுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்டர் வேர்ல்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி போனவங்க எல்லாமே அங்க போவாங்க. சோ அங்க என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்றது வந்து ஒரு தனி பிளாட்டா போகும். இது இல்லாம ஏரி அப்படின்ற ஒரு பொண்ணோட கதை. சோ அந்த கதையில வந்து அவ தன்னோட ட்வின் பிரதரை தேடுற மாதிரியான சில விஷயங்களை காட்டுவாங்க. சோ அது எப்படி போகுதுங்கிறது தனி பிளாட்டா போகும். சோ இந்த எல்லா பிளாட்டுக்குமான காமன் கனெக்ஷன்ஸ் என்னென்ன, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இவரோட அந்த இன்செக்யூர்னஸ் போச்சா, அண்ட் இவரோட கிங்டம் டவுன்ஃபால்ல சந்திச்சுச்சா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். எனக்கு இந்த சீரிஸ்ல பிடிச்ச விஷயமே அந்த மூணு உலகத்தை கிரியேட் பண்ணது அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஒலிம்பஸ் வேர்ல்டு அப்படின்றது ஒரு பாஷான உலகம் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அதாவது காட்ஸ்லாம் லிவ் பண்ணக்கூடிய ஒரு வேர்ல்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். எர்த் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ரியாலிட்டியோட கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த அண்டர் வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப ரொம்ப டார்க்காக காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே தான் காட்டியிருப்பாங்க. அதுலேயும் சில சாங்கியங்கள் இருக்கிற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. உதாரணத்துக்கு இறந்ததுக்கு அப்புறம் மட்டும் அந்த காசு வைக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த மாதிரி இவங்க வந்து காயின் வைப்பாங்க, அந்த காயினை வைக்காம விட்டாங்கன்னா அவங்களெல்லாம் தனியாக கேட்டகரைஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கிறதெல்லாம் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த அண்டர் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒரு லவ், அதாவது ரிடி அங்கே போவாங்கல்ல, அங்கே அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மனமாற்றம், அது எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம ஜியூஸோட அந்த இன்செக்யூர்னஸையுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாங்க. அதுலேயும் ஒரு சில ப்ராஃபஸிஸ் பலிக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரி சில டெஸ்ட்லாம் வைப்பாரு. அது ரிலேட்டடான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. அந்த ஏரியோட ஸ்டோரியிலுமே சில ட்விஸ்ட் அப்படின்றது நீட்டாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் விஷுவலாகவுமே சூப்பராக அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு உலகத்துல நம்ம டிராவல் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் இந்த சீரீஸ் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். இந்த சீரீஸோட பிரச்சனை என்னன்னா ரிலேட்டபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது நமக்கு நம்ம ஊர் மைத்தாலஜியே ப்ராப்பரா தெரியாது. அப்படி இருக்கும்போது கிரீக் மைத்தாலஜியில இருக்கக்கூடிய சில நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் கேரக்டர்ஸை பத்தி நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருப்போம், பட் ஸ்டில் சில இன்டெப்தான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கனெக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா இந்த சீரீஸ்ல டிராமா அப்படின்றது பெரிய லெவல்ல மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த சீரீஸ் முழுக்கவே பாத்தீங்கன்னா நம்ம ஜியோஸோட இன்செக்யூர்னஸ், அதுக்கப்புறம் அந்த மூணு வேர்ல்டுல நடக்கக்கூடிய கதை அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. சோ இதுல பெரிய லெவல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோ இல்ல கிரிப்பிங் ஃபேக்டரோ வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நார்மலான ஒரு லைஃப் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. சோ அதை இன்னும் கொஞ்சம் இவங்க பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். சோ அது மாதிரியான விஷயங்களை நீங்க எதிர்பார்க்கிற ஆளா இருந்தா இந்த சீரீஸ் அந்த அளவுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாது அப்படின்னு சொல்லுவேன். பட் வித்தியாசமான ஒரு உலகத்தை பார்க்கணும், இல்ல வித்தியாசமான கேரக்டர்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா. என்னோட ரேட்டிங் இந்த சீரீஸ்க்கு வந்து 3.25/5. அடல் கன்னட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய காட்சிகள் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.